ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா சந்திர கிரகணம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு மாசமாக உள்ளவங்களாம் வெளியே போகக்கூடாது, அப்புறம் வந்துட்டு நிறையா விஷயம் சொன்னாங்க. ஏ என்னென்ன சொன்னாங்க? சாப்பிடக்கூடாதான் சந்திர கிரகணம் ஆரம்பிச்சுட்டு. அடுத்தது மூக்கு சொறியக்கூடாது, காய்கறி வெட்டக்கூடாது, நிறைய விஷயம் சொன்னாங்களாம். அதனால் இப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாக தானே இருக்காங்க. இப்போ அவங்க இந்த சந்திர கிரகணத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத இப்போ பேக் கேமராவில் காட்டுறேன். சரி வாங்க, என்னடா இதெல்லாம் வீடியோ எடுத்து போடலான்னா, இதுவும் ஒரு விஷயம் தானே. ஏன்னா எல்லோரும் யார் யார் ப்ரெக்னண்ட்டாக இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தான் செய்வாங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க, இன்றைக்கி காலையில் வந்துட்டு 10:02 சந்திர கிரகணம் ஆரம்பிச்சிது மேடம். வந்துட்டு அதுக்குள்ளே நீ என்னென்ன பண்ண? சாப்பாடு வச்சேன். அதுக்குள்ளே நீ என்னென்ன பண்ணிட்டு டக்குன்னு அது ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க? வீடு கூப்பிட்ட பாத்திரம் கழுவுனா நான் சாப்பிட்ட தோசை ஊற்றி சாப்பாடு வச்சுட்டு படுத்துட்டேன். ம், எப்போ படுத்த? 10 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க, பக்கத்துலேயே ஒரு வாட்ரு கேனு, அடுத்தது வந்துட்டு அதில் வந்து வாந்தியாக இருந்தால் வாந்தி எடுக்கிறது ஒரு குண்டானம்மா, பார்த்துக்கிங்க. இப்போ வந்துட்டு சந்திரகாரணம் முடிஞ்சதுக்கப்புறந்தான் மேடம் வந்துட்டு குளிச்சுட்டு இதோ சாமிலாம் கும்பிடணுமா, பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ வந்து மேடம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் வந்துட்டு நீ சந்திரகிரகணமா இப்படி தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டிலலாம் ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஏன்னா வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லையா, அதனால் வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு இங்கே பாருங்கள். கதவெல்லாம் சாத்தி வச்சாச்சு. மணி இப்போ என்ன மணி, என்ன ஆகுது? டைம் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். 3:09, 3:15 வரைக்கும் இருக்குன்ட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, இன்றைக்கி வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று ஃபுல்லாக ஒரே வாந்தி, நைட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுமா. 3 மாதத்து வரைக்கும் வாந்தி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 1.5 மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றத வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லிடு.